ஐயா வணக்கம். என் பெயர் கலைவாணி. நான் ஒரு மாற்றுத்திறனாளி, பார்வையற்ற பெண். ஐயா, நான் 2013 தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று சிவி வெரிஃபிகேஷனுக்கும் விழுப்புரம் சென்று எலிஜிபிள் என்ற சர்டிஃபிகேட்டு வச்சிருக்கிறேன் ஐயா. பிறகு இந்த வருஷம் நடந்த பிடிடிஆர்பி எக்ஸாமிலும் பாஸ் பண்ணியிருக்கேன். ஆனா வெயிட்டேஜ் கட் ஆஃப் அப்படின்னு என்னென்ன காரணங்களாலும் திரும்ப எங்களை புதல் குழியில தள்ளி இருக்கிறாங்க. எங்களுக்கு எந்த முறையும் என்னோட பேர் வரல. ஐயனும் ஒரு மாற்றுத்திறனாளி என்ற காரணத்தினால எந்த தனியார் பள்ளியிலும் சரி நிறுவனங்கள்ல சரி எனக்கு ஒரு வேலை கொடுக்க மாட்டாங்க. 11 நானும் வேலை கிடைக்கின்ற காரணத்தை இது ஒவ்வொரு நாளும் மரணத்தை வேண்டியே வாழ்ந்துட்டு இருக்கிறேன் ஐயா. என்னோட குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கு அவர்களுடைய அன்றாட தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாமல ரொம்ப கஷ்டப்படுறேன். இருக்க ஒரு இடையில வாங்குற உதவித்தொகை வந்த 5 வாடகை வீட்டுக்கு முதலாளியும் கையில கொடுத்துரு, அவர் சொன்ன ஒரு கையில தான் கொடுக்கறதா இருக்கு. அந்த மீதி பணத்தை பொருட்டுறதுக்கு என் வாழ்நாள் ஃபுல்ல நான் போடு. ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வீடா தேடி எனக்கு ஏதாவது ஒரு பாத்திரக்கள் ஒரு வேலையாவது கொடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு வீட்டையா நான் தட்டிட்டு இருக்கேன். இதுவரைக்கும் யாரும் எங்களை ஒரு அவமான சின்னமா தான் பாக்குறாங்களே தவிர உழைத்து பிடிக்கதான வேலை கேட்கறான்னு சொல்லி யாருமே எங்களை நினைச்சதில்லை. எனக்கு நாங்க கேக்குறது இதுக்கப்புறம் நான் என்ன சார் பண்ணணும்? டெட்டும் பாஸ் பண்ணிட்டேன், ஆசிரியர்களுக்கு பாஸ் பண்ண தகுதி தேர்வு இருந்து பாஸ் பண்ணாதான் உங்களுக்கு வேலைன்னாங்க. தகுதி தேர்வும் பாஸ் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து நியமன தேர்வு பாஸ் பண்ணினாங்க, அதையும் பாஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த முறையும் எங்களுக்கு வேலை கொடுக்கலனா அப்புறம் நான் என்னதான் சார் பண்ணணும்? அடுத்த கட்டமா நான் என்ன பண்ணணும்? இல்ல, இந்த அரசால எங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு நல்ல ஏற்படுத்த முடியல, எங்களால எங்களை வாழ வைக்க இந்த அரசால முடியலன்னா முடியாத பட்சத்துல எங்களுக்கு கருணை குழையாவது செய்யணும். அதுக்கு தங்களால என்ற பரிந்துரையாவது செய்யுங்க. எங்கள் குடும்பத்தோட தயவு செய்து கருணை குலை செய்ய சொல்லுங்க ஐயா. ஒவ்வொரு நாளும் மரணத்தை வேண்டி வாழறதை நாங்க ஒரடியாய் செத்து போறோம். படிச்சா பெத்தவங்களையும் குழந்தைங்களையும் காப்பாத்திடலாம் நினைச்ச, ஆனா படிச்ச படிப்பால எந்த பயனுமே இல்லை. படிச்சதுனால வேலை கிடைக்கலையா இல்ல மாற்றுத்திறனாளியாக பிறந்ததுனால வேலை கிடைக்கலையான எனக்கு தெரியல ஐயா. நான் பிச்சை கேட்கலையே, ஒரு ஆசிரியரான பிச்சை எடுக்க விட்டுட்டீங்க என்ன வேலைக்கு? உழைப்புலதான வாழ விரும்புறேன் நான். எனக்கு தந்தையும் ஒரு மாற்றுத்திறனாளி பார்வையற்றவர், தாய் வாத நோயால் பாதிக்கப்பட்டவங்க. எனக்கு 2 இருக்கிறாள். இந்த 2 அன்றாட தேவைகளை கூட என்னால பூர்த்தி செய்ய முடியல ஐயா. நான் எத்தனையோ மனு இது வரைக்கும் போட்டுட்டேன், போட்ட எல்லா மனுக்களுமே நிலுவையில் தான் உள்ளது. பெண்டிங் வர்றதே தவிர அடுத்த கட்ட நடவடிக்கை எதுக்குமே எடுக்கல. அப்படியே நான் போன் பண்ணி ஒவ்வொரு நாளும் பேசினாலும் பாதி கேக்குறாங்க, மீதி நாங்க அழைப்பு தொடர்பு கொள்றோம் உங்களை திரும்ப சொல்லி அந்த காலை கட் பண்ணிடுறாங்க. இதுக்கு மேல நான் என்ன ஐயா செய்யணும்? நாங்க எப்படி வாழறது? இதுக்கப்புறம் நாங்க எப்படி வாழறது? எனக்கு என்ன பண்ணணும் தெரியல. மரணம் மட்டுமே முடிவா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்க தான் பரிந்துரை செய்யணும். தயவு செய்து என்ன போன்ற மாற்றுத்திறனாளிகள் இவ்வளவு மன கஷ்டத்துலதான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஐயா. மத்தவங்களை பத்தி நான் குறை சொல்ல விரும்பல். நார்மலானவங்களுக்கு எவ்வளவு கம்பெனில சரி எல்லா இடத்துலயுமே வேலை தராங்க. ஆனா என்ன போல மாற்றுத்திறனாளி எங்க போனாலும் அருவறுப்பா தான் பாக்குறாங்க. தவிர எங்களால என்ன செய்ய முடியும்? எங்களாலையும் முடியும்ன்ற நம்பிக்கையை ஆற வைக்கிறது கிடையாது. ஒரு டியூஷன் அனுப்புறது கூட இவ கண்ணு தெரியாதவ இவ எப்படி சொல்லி கொடுத்துருவா? அவ படிச்ச படிப்பை என்னன்னு யோசிக்க மாட்டாங்க. இவளால நம்ம பிள்ளைக்கு பாடம் நடத்த முடியாதுன்றா நினைக்கிறாங்களே தவிர இது வரைக்கும் எந்த ஒரு மனித இனமே நாட்டுல அழிஞ்சு போச்சு ஐயா. அரசாங்கமாவது நம்மளை காப்பாத்தும்னு நினைச்சு அந்த அரசாங்கமும் கடைசி வரைக்கும் எங்க கண்ணீரை காது கொடுத்து கேக்குறதா இல்ல. இதுக்கப்புறம் நான் யார்கிட்ட புலம்புறது? என்ன செய்யறது? தயவு செய்து இந்த பதிவை எப்படியாவது முதலமைச்சர் கடுக்கு கொண்டு போங்க. அவருடைய பதவியின் கீழ்தானே இந்த நலத்துறை வருது, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை. எப்படியாவது இதற்கு தீர்வு காண சொல்லுங்க. முடியலையா? முடியாத பட்சத்துல முடியாது, உங்களுக்கு தீர்வு காணவே முடியாது, உங்க வாழ்க்கைக்கு எங்களால ஒளி தர முடியாது, நாங்கள் பொறுப்பு கிடையாதுன்றங்களா? தயவு செய்து எங்களை கருணை கொலை செய்ய சொல்லுங்க ஐயா.
கருணை கொலை செய்ய சொல்லுங்க. அதுக்கு நீங்க பரிந்துரை பண்ணணும். அத்தனை பேரும் எனக்கு ஆதரவு கொடுக்கணும். நீங்க எனக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க. எனக்கு அடுத்த கட்டமா நான் என்ன பண்ணணும் நீங்க தயவு செய்து சொல்லுங்க.